கொரோனா வைரஸ் தாக்குக்கு எதிரான பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் செய்தியாளர்கள் மத்தியில் விளக்கி வருகிறார். நேரலையை பார்க்கலாம். கான்ஃபரன்ஸில் செக்ரட்டரி எடுத்து அவங்களுக்கு நம்ம கொரோனா வைரஸ் கொடுத்து நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செய்யக்கூடிய பணிகள் குறித்தும் அலர்ட்னஸ் கொடுத்தும் நம்ம அந்த ப்ரோட்டோக்கால் குறித்தும் ஒரு விரிவான ஆய்வுக் கூட்டம் நம்ம நடத்தியிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு டீட்டெயில் ரிவ்யூ எடுத்தாங்க. அரசு மத்திய அரசு மூலமாக சுகாதாரத்துறை ஏர்போர்ட் அத்தாரிட்டி எல்லாமே இணைந்து அவங்களும் ஒரு டீட்டெயில் ரிவ்யூ எடுத்தாங்க. அதில் தமிழக அரசு செயலாளர் பங்கேற்று அங்கே பேசிக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நமக்கு எந்த ஒரு கேஸும் நோட்டிஃபை ஆகலை. ஆனால் நேபாளில் ஒரு கேஸ் வந்து நமக்கு நோட்டிஃபை ஆகிருக்கு. ஒரு கேஸ் வந்து கொரோனா வைரஸ் வந்து டயக்னோஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த நேபாள் ஒரு கேஸ் டயக்னோஸ் ஆனதுனால மத்திய அரசு வந்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு 5 மாநிலங்களுக்கு ஒரு அலர்ட்னஸ் கொடுத்துக்கிறாங்க. அதாவது உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம், பீகார், அப்புறம் வெஸ்ட் பெங்கால், அவங்களுக்கெல்லாம் ஒரு அலர்ட்னஸ் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாநிலங்களோடு சேர்ந்து தமிழகமும் வந்து ஏற்கனவே வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டில் நம்ம தெர்மல் ஸ்க்ரீனிங் பண்ணுறோம். டெய்லி சைனாலேருந்து வரக்கூடிய அந்த விமானத்தில் வரக்கூடிய அத்தனை பயணிகளையுமே ஏர்போர்ட் அத்தாரிட்டியோடு இணைந்து நம்ம அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், நம்ம பொது சுகாதாரத்துறை இணைந்து நம்ம வந்து ஸ்க்ரீன் பண்ணிகிட்ருக்கிறோம். அதே போல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டான திருச்சி கோயம்புத்தூரில் வந்து நம்ம சிம்டமேட்டிக் ஸ்க்ரீனிங் அதுவும் வந்து நமக்கு வந்து அதை ஸ்க்ரீன் செஞ்சுட்ருக்குறோம். ஸோஃபார் தமிழகத்துலேயும் இது வரைக்கும் எந்த விதமான ஒரு அறிகுறியும் இல்லை. தமிழகத்தில் நமக்கு கொரோனா வைரஸ் இல்லை. அதனால் வந்து பொதுமக்கள் இது குறித்து வந்து பதட்டமாகவும் பயமாகவும் இல்லை பீதியாகவும் அந்த மாதிரியான நிலைகள் வேண்டியதில்லை. ஏற்கனவே வந்து நம்ம வந்து நிஃபா வைரஸ், எபோலா வைரஸ் போன்ற அண்டை மாநிலங்கள்லையும் அண்டை நாடுகள்லையும் அந்த வைரஸ் பாதிப்புக்குள்ளான பொழுது கூட தமிழகத்தில் அதனுடைய பாதிப்பு இல்லாத அளவுக்கு ஏற்கனவே தடுப்பு நடவடிக்கைகள் நம்ம சிறப்பாக எடுத்துக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் குறித்து மத்திய அரசு ரொம்ப அவங்க தீவிரமாக அதை கண்காணிச்சிட்ருக்காங்க. குறிப்பாக இன்றைக்கு கூட தமிழகத்திலேருந்து 3 பேர் கொண்ட குழு வந்து வந்து இன்றைக்கி நம்மளுடைய ப்ரிப்பேர்ட்னஸ் அண்ட் அலர்ட்னஸ், அதாவது தமிழகத்தில் நம்முடைய மருத்துவத்துறையை வந்து அதை எந்தளவுக்கு நம்ம வந்து எச்சரிக்கை எடுத்துக்கிறோம், எந்தளவுக்கு அதை வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கோம், சேஃப்டி கியர்ஸ் எப்படி இருக்குது, நம்முடைய ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால்லாம் எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்கா, ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து நம்ம இப்போ உதாரணத்துக்கு எம்எம்சி மாதிரியான மருத்துவமனையில் அந்த நம்ம ஐசோலேஷன் வார்டெல்லாம் தயாராக இருக்கான்றக்கா பார்த்துருக்கா. இன்றைக்கி ஒரு 3 குழு வந்திருக்காங்க, ஐ மீன் 3 பேர் கொண்ட குழு வந்திருக்காங்க, அவங்களும் வந்து நமக்கு பார்த்துருக்குறாங்க, இன்றைக்கு மாலை திரும்புகிறாங்க. ஸோ மத்திய அரசு எதிர்பார்க்கக்கூடிய அந்த முழு அலர்ட்னஸ் அண்ட் ப்ரிப்பேர்ட்னஸில் மாநில அரசு தயாராக இருந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசோடு நம்ம டே டு டே மானிட்டரிங்கில் இருக்கோம். இன்றையிலிருந்து தொடர்ந்து அரசு செயலாளர் வந்து எவ்ரிடே வந்து இந்த கொரோனா வைரஸ்னுடைய அந்த கண்காணிப்பு தடுப்பு நடவடிக்கை குறித்து தீவிரமாக அது வந்து டெய்லி பேசிஸில் நம்ம வந்து ஆய்வுகள் நடத்துவதற்கும் நம்ம திட்டமிட்டுருக்கின்றோம். நம்மள்கிட்ட தேவையான அந்த சேஃப்டி கியர்ஸ் ப்ரிப்பேராக இருக்குது. அவங்க சொல்லக்கூடிய அந்த சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் கம் அந்த ஆன்டிவைரல் ட்ரக்ஸு அந்த மாதிரியான மருந்து மாத்திரைகளும் தயார் நிலையில் இருக்குது. பொதுவாக அந்த அது வந்து ஸ்ப்ரெட்டு, அது பொதுவாக அந்த வைரஸ் வந்து நம்ம அந்த ஓரலில் ரெஸ்பிரேட்டரி ஸ்ப்ரெட்டு தான். அதனால் வந்து அதை ரொம்ப நம்ம தீவிரமாக கண்காணிச்சுட்ருக்குறோம். பொதுமக்களும் வந்து தமிழகத்தில் நம்ம பதற்றம் இல்லாமல் இருக்கலாம், எச்சரிக்கையாகவும் நம்ம துறையை பொறுத்த வரைக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மிகுந்த எச்சரிக்கையோடு முழு கண்காணிப்பில், குறிப்பாக ஏர்போர்ட்டில் முழு கண்காணிப்பில் இருக்கோம். போர்ட்லேயும் பண்ணுறோம், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய போர்ட்லேயும் நம்ம வந்து அங்கே போர்ட்டு ஹெல்த் ஆஃபீஸரோட எங்களுடைய பொது சுகாதாரத்துறை அவங்களோடையும் தொடர்பில் இருந்து போர்ட்லேயும் இருக்கிறாங்க. நோ இஷ்யூஸ். அதுதான் அவங்களுக்கு தகவலுக்காக. கொரோனா வைரஸ் தாக்கிற்கு எதிரான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் செய்தியாளர்கள் மத்தியில் விளக்கியது நேரலையை பார்த்தோம். அது குறித்த விரிவான தகவல்களை பின்னர் தெரிந்து கொள்ளலாம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.